இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் செய்வது குறித்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடுகளுக்கு வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது போல அல்லாமல் புதிய முறைப்படி இனி கேஸ் விற்பனை நடக்கவுள்ளது. அதன்படி பார்த்திங்கன்னா, திரவ பெட்ரோலிய எரிவாயு சிலிண்டர்கள் விரைவில் கியூஆர் குறியீடுடன் வரும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இறுதி அறிவிப்பு பார்த்திங்கன்னா, விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த கூட்டம் ஒன்றில் இந்த அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டார். அதன்படி பார்த்திங்கன்னா, சிலிண்டர்களில் இனி கியூஆர் கோடு இருக்கும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர் வாங்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா, சிலிண்டர் திருட்டை தடுக்க முடியும். இந்த முறை விரைவில் அமலப்படுத்தப்பட உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா, வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த முறை கொண்டு வரப்பட உள்ளது. கியூஆர் கோட் காரணமாக வீடுகளுக்கு வந்து இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல், ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்றும் எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி பார்த்திங்கன்னா, மானியத்துடன் கூடிய எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்போதும் வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவர்கள் கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம். இதன் காரணமாக வந்து அவங்களுக்கு மானியம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே வந்து பிஎம் உஜ்வலா ஸ்கீமில் யாரெல்லாம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வாங்கினாங்களோ அவங்களாம் வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியும் சொல்லியும் அதிகமானவர்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணல. அதன் காரணமாக உங்களோட கேஸ் ஏஜென்சிலேருந்தே உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டு வாங்கிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இகேஒய்சி அப்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் கிடைக்கும். இகேஒய்சி அப்டேட் பண்ணலாம், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சில வதந்திகள் பரவியுள்ளது. அதெல்லாம் வந்து பொய்யான தகவல்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அப்டேட் பண்ணலாம், மானியம் கிடைக்காது. ஆனால் சிலிண்டர் நீங்கள் தொடர்ந்து புக் பண்ண முடியும். நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து மானியம் வந்து ஒரு சிலிண்டர் புக் பண்ணால் 330 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கிற்கு வரும். இதுதான் தற்போதுள்ள முக்கிய அறிவிப்பு. விரைவில் பார்த்திங்கன்னா, இந்த கியூஆர் கோட் மூலம் வந்து சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கான நடைமுறை வர உள்ளது. அது விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக, எல்பிஜிக்கான இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இகேஒய்சி அப்டேட் ஆயிருக்க இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எழுதுனே மை எல்பிஜி ரெட்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிக்ரியேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாரத் கேஸ், ஹச்பி கேஸ், இந்தியன் கேஸ் அந்த மாதிரி ஷோகும். நீங்கள் எந்த கேஸ் பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது செக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே மெத்தட் தான் இருக்கும். நான் வந்து இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறதால அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துன்னா சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கூட லிங்கான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தேவைப்பட்டால் என்டர் பண்ணலாம். இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. ஐ எம் நாட் ரோபோட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிக்ரீட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ்ல மெஷ் ஆகும். டாப்லேயே பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் யாருடைய பேரில் இருக்கோ உங்கள் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கோ அதோடைய நேம், அண்ட் ரேஷன் கார்டு நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஹெச்எம் அப்டேட் பண்ணுறதா தான் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேக் டு டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் வந்து உங்களோட நேம், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோட கடைசி 4 நம்பர், கேஸ் ஏஜென்சியோடைய நேம், அடுத்ததாக
உங்களுக்கு சப்சிடி வருதுன்னா க்ரீன் கலரில் வந்து ஒரு டிக் இருக்கும். இந்த டீடெயில்ஸ்னால் ஃபுல்லாக செக் பண்ணால் அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். வியூ மோர் டீடெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலே ரிலேஷன்ஷிப் ஐடி சப்சிடி வருதுன்னா க்ரீன் கலர் ஒரு டாட் இருக்கும். அடுத்து அவங்களுடைய கனெக்ஷனுடைய டைப், டெலிவரி டைம், டிஸ்ட்ரிபியூட்டட் டீடெயில்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், டெலிவரிக்கான ரேட்டிங், அதோடைய கோட், டிஸ்ட்ரிபியூட்டட் அட்ரஸ் டீடெயில்ஸ் அதெல்லாமல் இருக்கும். அடுத்ததாக கன்சியூமர் டீடெயில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு கன்சியூமருடைய நேம், எல்பிஜி கேஸ் கனெக்ஷன்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்டிவ்னு சொல்லி வரும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கன்சியூமர் நம்பர், கான்டாக்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேஒய்சி ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கேஒய்சி வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ரெசன்ட் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.